ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அதாவது அப்பியரன்ஸ் லெவலில் ரொம்ப முக்கியமானது நம்ம மேலே அடிக்கிற ஸ்மெல். ஸோ நம்ம மேலே ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புவோம். அந்த வகையில் நம்ம நிறைய பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஸ்ப்ரே இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சேனலில் ஒரு பெர்ஃப்யூம் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பெர்ஃப்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோம். இது நான் அமேசானில் தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா நெளிச்சி சப்பி ஒரு மாதிரி வச்சு நமக்கு அனுப்பியிருக்காங்க. பேக்கேஜ் இந்த கண்டிஷனில் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுடைய பேக்கேஜஸ் அந்த மாதிரி தான் வரும். யூஸ்வலாகவே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது எந்த கண்டிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு வந்து சூப்பரான ரிட்டர்ன் பாலிசி கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது நமக்கு அப்படி சரியில்லாமல் வந்திருந்தால் கூட அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். பில் வந்திருக்கு. ஸோ பேக்கேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அந்தளவுக்கு ஒன்றும் பெர்ஃபெக்டாலாம் இல்லை. ஸோ நீங்கள் செல்லர்ஸை வந்து கொஞ்சம் யார் அவங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டடாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா பாக்ஸே பாருங்க என்ன கண்டிஷனில் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு, கிட்டத்தட்ட நெளிஞ்சி தான் வந்திருக்கு. உள்ள ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நானும் நிறைய இடத்துல செக் பண்ணேன், எது வந்து பெர்ஃப்யூம் அப்படின்னு பார்த்தோம், எது நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. பட் அவங்கவுடைய டேஸ்ட்டை பொறுத்தது, சில பேருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் விருப்பப்படுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதாவது அவங்களுடைய எம்பளம் மாதிரி, வேறு அவ்வளோதான். இங்கே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருக்கு 499 அப்படின்னு ப்ரைஸ் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்னுடைய 2024 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு இருக்கு. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு சீல்டு பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பாக்கெட் இப்படி தான் இருக்குது. ஓவரால் பாட்டில் வந்து 100 ml. இது வந்து டென்வர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு, ஹெமிலிட்டன் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத ரிவ்யூவில் சொல்கிறேன்.